இன்னைக்கு நம்ம ஹிந்தி கத்துக்கிறதுல நம்ம ரெண்டாவது விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது மாத்ராஸ். அது இப்போ இது வந்து அ, அதாவது நம்ம ஸ்வரல இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் நமக்கு மாத்ராஸ் வரும். அக்கு எந்த மாத்ராவும் கிடையாது. அக்கு அந்த வார்த்தையை அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட் ஆ. ஆட மாத்திரம்னா அந்த வார்த்தைக்கு அப்புறம் அதோட ஒரு கோடு வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு க. இப்போ இந்த மாத்திரம் வந்து நம்ம தமிழ்ல எழுதுற மாத்திரம் மாதிரியே தான். அதாவது இப்போ நம்ம ஆ, அதுக்கு நம்ம இப்படி ஒரு துணைக்கால் போடுவோம் இல்லையா, அதுதான் க. இப்போ இதே இதே இங்க ஒரு துணைக்கால் வர மாதிரி இந்த இடத்துல ஒரு லைன் வரும். இது இது இந்த லைன் இங்க வரும்போது நம்ம ஆ அதோட சவுண்ட் இந்த க க்கு அப்புறம் வரும். அதாவது க அப்படி. நெக்ஸ்ட் இ. அதாவது இக்கு எந்த பக்கம் வரும்னா இ, அதுக்கு வந்து அது வந்து சின்ன சவுண்டு. இப்போ தமிழ்ல நம்ம இப்படி எழுதுவோம். அதாவது இப்படி நம்ம தமிழ் எழுதுவோம் கி கி. நெக்ஸ்ட் வந்து இ. இ அதுக்கு இ அப்படின்றதுக்கு நமக்கு வார்த்தைக்கு அப்புறம் வரும். அதாவது நம்ம இந்த குரல் ஈக்கு வந்து நம்ம வார்த்தைக்கு முன்னாடி போட்டோம், நெடில் இக்கு வார்த்தைக்கு பின்னாடி போடுவோம். அதாவது ஹி அந்த மாதிரி. நம்ம தமிழ்ல இதை இப்படி சுழிப்போம் இந்த இடத்துல. இந்த மாதிரி நம்ம போ. இப்போ அடுத்தது வந்து ஊ. ஊவோட மாத்திரா பார்க்க போறோம். ஊவோடதும் எப்படின்னா இப்படி ஒரு சுழி போட்டு இந்த பக்கம் உள்ளார நம்ம இதை இழுக்கணும். அதாவது இப்படி ஒரு சுழி போட்டு இந்த பக்கம் உள் பக்கமா இழுக்கணும். கு தமிழ்ல நம்ம இப்படி அடுத்து நம்ம எழுத போறது கூ. இப்போ இதை எழுதும் போது இப்படி ஒரு சுசுலி போட்டு அது வெளி பக்கமா வரணும். கூ. கூ. இப்போ வந்து ர. இந்த ர எப்படின்னா இது ஒரு சின்ன கர்வ், அவ்வளோதான். ஒரு செமி சர்க்கிள் மாதிரி தான், சின்னதான். இது எப்படி இருக்குன்னா லெட்டரோட கீழே இது வரும் கிரு அப்படின்ற மாதிரி ஆகும். ஒரு ஒரு லெட்டர் நம்ம எழுதும் போதும் அந்த மாத்திராவோட சேர்ந்து சவுண்ட் அந்த மாத்திராவோட சவுண்டும் வரும். அதாவது க்ரு அந்த மாதிரி. நமக்கு தமிழ்ல ரு நமக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஏ. இந்த ஏயோட மாத்திரா எப்படின்னா ஒரு லைன் போட்டு அதில் இப்படி வரும். இதுதான் ஏ. இந்த வேர்டோட எழுதும்போது இந்த போடுற இந்த லைனுக்கு மேலே ஒரு சுழி மாதிரி இப்படி வரும். தமிழ்ல நம்ம கே அதை இப்படி போடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஐ. ஐ எப்படி போடுவோம்னா ஏ போட்டதை அப்படியே இங்க போட்டுட்டு
இது ஒன்னோட நிறுத்தாம இன்னொன்னு சேர்த்து இப்படி போடணும். இது வந்து ஐ அதோட மாத்திரா. இப்போ தமிழ்ல நம்ம ஐ எழுதுறது வந்து இந்த மாதிரி போடுவோம். இந்த ஓவோட மாத்திரா எப்படின்னா, நம்ம போட்டிருக்க அந்த எழுத்துக்கு பக்கத்துல ஒரு கோடு போட்டு அது மேல இப்படி போடணும். இது வந்து ஆக்கி மாத்திராவும் ஏயோட மாத்திராவும் சேர்ந்த மாதிரி இது வரும். நம்ம வேர்ட்ல எழுதும் போது கோ அப்படி வரும். தமிழ் தமிழ்ல இருக்கக்கூடியது ஓ அது வந்து நமக்கு ஹிந்தியில இல்ல. கோ. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆவ். இந்த அவோட மாத்திராவும் ரொம்ப ஈஸி தான். சேம் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு இப்படி போட்டு அதுக்கு மேல இதை போடணும். இல்ல நம்ம இத வந்து ஐயோட மாத்திராவும் ஆவோட மாத்திராவும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம இந்த லைனையே அப்படியே கூட எழுதலாம், அதுவும் சேம் தான். இப்போ வந்து இது வேர்டோட எழுதும் போது கவ் இந்த வார்த்தையா மாறும். தமிழ்ல நம்ம ஔ இப்படி எழுதுவோம் ஔவோட மாத்திராவை. நெக்ஸ்ட் வந்து அம். அம்மோட மாத்திரா நம்ம எப்படி எழுதுவோம்னா, ஒரு லைன் போட்டு அந்த லைனுக்கு மேல ஒரு டாட், அதாவது வேர்ட்ஸ்ல இந்த லைன் இந்த க எழுதுனதுக்கு அப்புறம் இது மேல ஒரு டாட், இந்த லெட்டர் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த லெட்டருக்கு மேல கரெக்டா ஒரு டாட். நமக்கு தமிழ்ல அம் கிடையாது. கம் இது வந்து கம் அப்படின்ற வார்த்தை வரும், அதாவது க பிளஸ் அம் கம் அந்த வரும். நெக்ஸ்ட் வந்து அஹா. அஹாவோட மாத்திரா என்னன்னா இப்படி ரெண்டு டாட் வர்றது தான், அதாவது க போட்டு அப்படியே ரெண்டு டாட் போடணும் அவ்வளோதான். கம் கஹ இந்த சவுண்ட் வந்து நமக்கு தமிழ்ல கிடையாது. கோ கோ கவ் கவ் கம் கம் கஹ கஹா.